வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த சிந்தால் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிந்தால் கூல் சோப்பை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம குளிப்போம், அதாவது காலையில் ஒரு தடவை குளிக்கிறவங்க இருக்காங்க, ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை குளிக்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி குளிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சோப்பு தேவைப்படும். இந்த மாதிரி சோப்பு வகை நிறையவே நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஹமாமு, லக்ஸு, டெட்டால் சோப்பு எல்லாமே வந்துட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், நம்மளோட சேனல் இருக்குது. இதோட விலையை வந்துட்டு பாருங்கள், 10 ரூபாய் தாங்க இதோட விலை. சிந்தால் கூல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு கீழே சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதே மாதிரி சுற்றி சுற்றிக்கு சிந்தால் கூல் அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பச்சை கற்பூரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பச்சை கற்பூரம் மற்றும் டியோ வாசனை அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு என்ன அடுத்தது இருக்குது அப்படின்னா, இதோட நெட் வெயிட் பாருங்கள். நெட் வெயிட் நம்மளுக்கு 50 கிராம் மட்டுமே. இதிலே பெரிய சோப்பு இருக்குது. நான் வீடியோக்காக பிச்சு ஒரு சின்ன சோப்பு தான் வாங்கிட்டு வந்தேன் உங்களுக்காக. இந்த சோப்பில் என்ன இருக்கோ அதே தான் பெரிய சோப்புலையும் இருக்குது. இது 50 கிராமு, அது 100 கிராமு, அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி நம்மளுக்கு எங்கெங்கே இது வந்துட்டு எப்போ வந்துட்டு இதை வந்துட்டு பேக் பண்ணாங்க அதோடய டீட்டெயில்ஸ் இருக்குது, நம்பர். இதை நீங்கள் பெஸ்ட் ஆஃப் பிஃபோர் 24 மந்த் வந்து யூஸ் பண்ணலாங்க. அதாவது 2 வருடங்கள் இந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு விஷயம், 2 வருடங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. வாங்கி ஒரு மாதத்துலேயே காலியாகிடும், அது வேறு விஷயம். இது வந்துட்டு Grade 1 சோப்பு தாங்க. நம்மளுக்கு Grade 1 சோப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை நீங்கள் டாய்லெட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது டாய்லெட் போயிட்டு நீங்கள் கை கால் கழுவுறது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாங்க. TFM லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 76%. 75 இருந்தால் கூட நம்மளுக்கு Grade 2 சோப்பு அப்படின்னு போட்டுருவாங்க. இது Grade 1 தான், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண் பெண் இருவரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க, எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி நம்மளுக்கு ஃபீட்பேக் நம்பர் இருக்குது மற்றும் மெயில் அட்ரஸ் இருக்குது. உங்களுடைய ஃபீட்பேக் தெரிவிக்கணும் அப்படின்னா அந்த நம்பருக்கோ இல்லை மெயில் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிவிக்கலாம். அவங்களும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா, சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது தெரு நம்பரு, ஊர், அந்த டோர் நம்பரு, இதெல்லாமே இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள், அவங்களுடைய விஷயங்கள் வந்தமே இருக்குது. பின்கோடு கூட இருக்குது. ஓகே, இந்த சோப்பை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இந்த சோப்பில் நம்மளுக்கு என்னென்ன சேர்த்து, அதாவது என்னென்ன பொருட்கள் சேர்த்து இந்த சோப்பை ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். முதல் விஷயம், சோடியம் பால்மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குது. சோடியம் பனை கார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இதில் வந்துட்டு சேர்த்துருக்காங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு தண்ணீருங்க மற்றும் வாசனை பொருட்கள் உங்களுக்கு இருக்குங்க. அந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த சோப்பு வந்து பண்ணிடுறாங்க. ட்ரைக்ளோரோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இருக்குது. சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமும் இருக்குது. கிளிசரின் எல்லா சோப்புலுமே இருக்கும். அதுவும் வந்துட்டு என்னப்பா அப்படின்னா, வண்ணமற்ற திரவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளிசரின் நம்மளுக்கு இருக்குங்க. டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயமும் சேர்த்து இந்த சோப்பு வந்து பண்ணியிருக்காங்க. சிட்ரிக் அமிலம் இருக்குது. நம்ம வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா, பச்சை கற்பூரம், அதுதான் அந்த சிந்தால் கூல். ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. பின்னாடி அதில் வந்து சோப்பை தயாரித்து எப்படி எல்லாமே பார்த்தோம். ஓகே, இந்த சோப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதையும் வந்து பார்த்துருவோம். இந்த மாதிரி வீடியோகள் நிறைய பண்ணியிருக்கேன், நம்மளோட சேனலில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பேட் சோப்பு, டவ் சோப்பு, இதெல்லாமே நிறையவே பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றும் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற கூட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டீஸில் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப வந்துட்டு டைட்டாக இருக்குது, ரொம்ப வந்துட்டு ஒரு டைட்டான ஒரு பேக்கு தான் இருக்குது, எங்கே கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே கிழித்து எடுத்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சோப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் ஊருக்கு ஊற்றல, நல்லாவே உங்களுக்கு டிசைன் நல்லாயிருக்கு. இது நம்ம மேலே நம்ம போட்டு தேய்ச்சி குளிப்போம். அப்போ அந்த சமயத்தில் கீழே தவறி விழுந்ததுன்னா மண்ணுக்கு இருக்கும், மண்ணெல்லாம் கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வடிவமைப்பில் தான் நம்மளுக்கு கட்டமான ஒரு வடிவமைப்பு இருக்குது இந்த சோப்பு. சிந்தால் அப்படின்னு நடுவில் எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு கைக்கு பிடிக்கவும் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் இருக்குது. எந்த இடத்துலையும் நழுவிட்டு போயிட்டு கீழே விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒன்றும் கவலை இல்லை. நீங்கள் எதாவது பம்பு செட்டில் குளிக்கிறீங்க, இல்லைனா வெளியில் தொட்டியில் தண்ணி மொண்டு குளிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பாத்ரூமில் குளிக்கிறவங்களுக்கு கீழே விழுந்துருமோ அப்படின்னாலும் பயம் இல்லை. வெளியில் குளித்தா அப்படின்னா கண்டிப்பாக பயம் இருக்கும், கீழே வந்துச்சுன்னா மண் ஓட்டும் இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.